அவர் எதுக்கு பாதயாத்திரை போறாரு, அவர் பாதயாத்திரை போயிட்டு என்ன புரிஞ்சினா? அது இந்த நடைபயணம் வந்து அரசியலுக்கான ஒரு பெரிய மாற்றத்துக்கான வழியா தான் நம்ம. ஆமா, முஸ்லீம் நான் பிஜேபிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பட் ஆனா வந்து ராகுல் காந்தி வந்து டோட்டலி வேஸ்ட். பிஜேபி பிஜேபின்றது ஒரு செல்லாத காசு கேட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க செல்லாத காசு. காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட சப்போர்ட் இருக்கனால அவங்களுக்கு வந்து இது இருக்கு. பிஜேபிக்கு யார் சப்போர்ட் இருக்கா? அவர் சொல்லாரு, எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், தமிழ்நாட்டு மக்களை இருக்க மாட்டேன்னு. அந்தமாரி எங்களுடைய இனத்தை எவ்வளோ பேரை நாங்கள் இழந்தோம். எவ்ரிபடி ஹஸ் இஸ் ஓன் ரைட், ஆக்சுவலி இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அவரோட ரைட் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறால் ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ். ஆக்சுவலி பாரதிய ஜனதாவோடையது முஸ்லீமுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க, இந்துக்களுக்கு எதிர்ப்பாகவும் செயல்படுறாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி பெறணும், ராகுல் காந்தி தலைமையில். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் போகிறாரு, அதாவது பாத யாத்திரை போகிறாரு. இப்போது அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இதோட அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2024 பாராளுமன்றத்தில் நடப்போகுது, வரப்போகுது. அந்த தேர்தலுக்காக வேண்டிய பிரச்சாரம் தான் அது பாத யாத்திரை. அதை விழா காலம் இல்லாத என்ன தெரியும். இதே போல தான் 2013 மோடி பிரச்சாரம் பண்ணி, தேர்தல் பிரச்சாரம் பண்ணி 2014 அவர் இதுக்கு வந்தார், ஆட்சியாக வந்தார். ஹூ ஆர் யூ? நீங்கள் என்ன ஒற்றுமையை தேடி போகிறீங்க? யாரை நீங்கள் வந்து பழித்தீக்கிறது நீங்கள் போகிறீங்க? ஆமாம், முஸ்லீம் நான் பிஜேபிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பட் ஆனால் வந்து ராகுல் காந்தி வந்து டோட்டலி வேஸ்ட். அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரில. காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்து காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க ஸ்ட்ரென்த் காமிக்கிறாங்க. அதாவது அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னா, அதாவது அது இது ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு 5 மாதம் ஆகும். கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போகணும்னா 5 மாதம் ஆகும், 3,750 கிலோமீட்டர். ஏதோ நிறையா இந்த மாதிரி அவங்க ஆட்சி வர்றதுக்காக நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, பட் அது முடியல அப்படின்றதுப்ப அவங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணு யோசிச்சிருப்போம், அவங்க வந்து பாத யாத்திரை போகலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அவர் வராருனாக்கா அவருடைய ஓட்டு வங்கிக்காக தான் அவர் வராரு. மற்ற டைம்ல நம்ம இப்போ வெள்ள நிவாரணம் வந்தது, இதுக்கெல்லாம் யாருமே வரல. அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் இதுக்கு தான் வராரு. இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவங்க இந்த நடைபயணம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், தமிழகத்திலிருந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சு தான் ஆகணும். இது நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. தேவையான நடைபயணம் இப்போ வந்து நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியம். காங்கிரஸ் மெஜாரிட்டி வரணும், அதுக்கு இந்த யாத்திரை ரொம்ப அத்தியாவசியம். அவர் எதுக்கு பாத யாத்திரை போறாரு, அவர் பாத யாத்திரை போயிட்டு என்ன புரிஞ்சனும்? அது மக்கள் நாட்டு மக்கள் என்ன புரிஞ்சனும்? சார், இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து காலையில் ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வெறுப்பு அரசியல்னால என் தந்தையை இழந்துட்டேன், அதனால என் நாட்டையும் இழக்க மாட்டேன்னு சொல்லி அவரோட கருத்தை சொல்லியிருக்கு. அவர் சொல்றது எல்லாமே வந்து வி அக்செப்ட் இட். அப்பா பையனுக்குள்ள விஷயத்த வந்து டோன்ட் மேக் இட் அஸ் அ பொலிட்டிஷியன். எங்கள் அப்பாவுக்கு இழந்துட்டோம், எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இழக்க மாட்டேன்னு இப்போ இல்லாத அன்னைக்கு வந்து குவிச்சாங்களே அங்கே, நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, ஒருத்தரையாவது உங்களால் காப்பாற்ற முடிஞ்சதா? எவ்வளோ பேருக்கு வழித்தாரத்து இது பண்ணி அமன கட்டையில நிற்க வச்சாங்க, என்னோடய வேதனை அதான். ஆமாம், அவங்க தந்தை இழந்ததே பெரிய இது தான். இவர் வந்து போராடுறாரு, இவருக்கு வந்து சூதுவாதி தெரியாது, நியாயமாக தர்மத்தோடு நடக்கக்கூடியவர், சுற்றி இருக்கிறவங்கள கேட்டு அனுசரித்து செயல்படக்கூடியவர், அதனால் இவர் பொதுமக்கள் மேலே அனுதாபம் இருக்கும். பிஜேபி எடுத்துகிட்டு வர கொள்கைகள் வந்து தமிழகத்துக்கு மட்டும் ஒத்து வராதா, இல்லை இந்தியாவுக்கே ஒத்து வராது. ஒத்து வராது. ஆனால் அந்த அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க எல்லாம் மிரட்டலில் அவங்க வந்து செயல்பாடுகளில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுனால அப்படி வடநாடு கதை வேறு, இப்போ தென்னாட்டினுடைய கதை வேறு. பிஜேபி பிஜேபின்றது ஒரு செல்லாத காசு கேட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க செல்லாத காசு. ஏன் இப்போ இந்த அண்ணா திமுக மேலே வச்சிருக்கிறாங்க, அவங்க தோல் மலையின்னு திருநா பார்க்கறது. நாளைக்கு ஒரு கூட்டம் கொண்டு பஞ்சாப் பிள்ளைய கூட போகிற சட்டசபை தேர்ந்தது பொதுக்கூட்டம் போனாங்க, கிட்டத்தட்ட 70,000 சேருங்க போட்டு வச்சாங்க, அதில் 1000 சேரில் கூட உட்காரத்துக்கு உறுப்பினர் இருக்கீங்க. பிஜேபி வந்து அதிமுக தோலை பிடிச்சா தான் வளர முடியும், காங்கிரஸ் திமுக பிடிச்சா தான் வளர முடியும். தனித்தனிக்கு சொல்லுங்கள், ஒரு இடம் தேங்க மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட சப்போர்ட் இருக்கனால அவங்களுக்கு வந்து இது இருக்குது. பிஜேபிக்கு யார் சப்போர்ட் இருக்காங்க? ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இப்போ வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் யார் ஸ்ட்ராங்கு?
சிஎம் தான், அப்ப வந்து அவரோட சப்போர்ட் காங்கிரஸுக்கு இருக்கு, அப்ப ஆட்சி கண்டிப்பா வருவாங்க. இந்த ராகுல் காந்தின்றவர் வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு ஒரு அதாவது மீனவர் வர்க்கமா இருந்தாலும் சரி, விவசாயிகளா இருந்தாலும் சரி, ஒரு இளைஞர்கள் சமுதாயமா இருந்தாலும் சரி, இங்கு எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அவர் அவர் கையில இருந்து ஆட்சி போகும்போது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு முற்போக்கான சிந்தனையும் நல்ல ஒரு செயல் திட்டத்துக்குள்ளும் பொருளாதாரத்தில் ஒரு மேம்படுவதற்குரிய இடத்துக்குள்ள கண்டிப்பா வருவோம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.